அசா அவளுக்கு லேப்டாப் வாங்கலை. பிள்ளை எப்படி இருக்குதா, சமைக்கிறியம்மா அம்மையிறா? ஆ ஆமாம் இருக்கிறான் அமிதா, என்ன செய்கிற? அம்மா அவளுக்கு மாப்பிள்ள பேசி வச்ச போலையே. ஆமாம் திருதிப்புன்னு அரேஞ்ச் பண்ணிட்டான். சேவம்பதுக்கு நாள் குடித்ததோட தகுந்த இவளுக்கும் பாலஞ்சினையும் கொடுத்தாச்சு. ஆமாம் கேள்விப்பட்டேன். பார்த்து எவ்வளோ நாளாவது உமைராவை, புத்தி இருந்தப்போ பார்த்தது. இப்போ நல்லா வளர்ந்துட்டேன்னா 12ஆம் கிளாஸாக படிக்கிறா? இல்லை சாட்சி, நான் 12th முடிச்சுட்டேன். ஆ அப்போ காலேஜ் எங்கே, சென்னையிலையா? இல்லைன்னா எங்கே படிக்க போகிறா? அது வந்தம்மா. இல்லை அவளை அங்கே வேற எங்கேயும் படிக்க போடல, வெளியூர்லாம். ஊர்லேயே எங்கே ஒஜியா காலேஜில் போட்டுருவோமான்னு பார்க்குறேன். எங்கள் அம்மாவும் இப்படித்தான் வெளியூரில் படிக்க வைக்கிறேன் வெளியூரில் படிக்க வைக்கிறேன்னு ஏமாற்றிட்டு கடைசியில் ஒஜியா காலேஜில் தூக்கி போட்டேன். உனக்கு ஏமாந்தேன், நீ அங்கே வெளியூரில் படிச்சுட்டு வந்து கடைசியில் இங்கே தான் படிக்கணுமா காலேஜு? ஆ ஆமாம் லாத்தா, அம்மாட்ட சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க. என்னம்மா மச்சுக்காரி, முதி பொண்ணு படுத்து கிடக்கிறாவே, வந்திக்கிறான் ஒரு விசாரிப்பு இல்லை, வாங்கன்னு கூப்பிடறதில்லை, பார்த்தும் பார்க்காத மாதிரி படுத்திக்கிற. ஆமாம் பணம் இருந்தால்தான் மதிப்பாளுவோ, இல்லைண்டா எங்கே கண்டுக்கவா போகிறாள்வோ? இல்லை வயதா மச்சி, சாப்பிட்டுட்டு இப்போ தான் படுத்தோ, வந்து கவனிக்கலை போல அசந்து கிடக்குறோம், இழப்பிடுற. வயதா மச்சி, வயதா மச்சி, இங்கே பாருங்க சொலையலத்தை வந்திருக்குறோம். ஆமாம் ஆமிதாரம்மா உனக்கு தானே பேசிக்கிது, அதனால் ஏந்து தான் பேசுவா. ஆமாம் நம்ம மாப்பிள்ளை கேட்டப்ப தரவா செஞ்சா, மூத்தவளுக்கு அடுத்தடுத்த வயசு இருந்தால் பரவாயில்லை நம்ம சொன்னாலும் அதெல்லாம் தரமாட்டோம், அடுத்தடுத்த வயசுக்கலாம்னு சொன்னால் இளையவளுக்கு கேட்டால் அதுக்கு முன்னாடியே அடைச்சி போறோம் இவளுக்கு பேசி போட்டா. இந்த குட்டிக்கு வந்து கொளுத்த பணம் கொளுத்த பணம் தான் சேரும், நல்ல மாப்பிள்ளையெல்லாம் தரவாசி போகலும், குப்பையும் குளத்தையும் இத்த போனது எந்த போனதுன்னு கிடந்தால் தருவாளுவோ. கல் போல கிடக்குறாப்பரு, அசையாம வந்திக்கிறோன்னு தெரிஞ்சுக்கிட்டே பேசாமல் இப்போ. வைதா மச்சி, வைதா மச்சி. வைதா என்ன செய்யற, சோமாகிரியா? அமிதாம்மா சோமாகிரிலாமா? ஆ மச்சான் வாங்க, நல்ல சோகம், நீங்கள் எப்படி இருக்கிறியா? இப்போதான் லாத்தார பேசிட்டு இருந்தேன். காக்கா வாங்க வாங்க, மாடி உங்களை பார்த்துட்டு தான் எவ்வளோ நாளாவது, வரவும் மாட்டேங்கிறீங்க. இதில் கூட நீங்கள் தான் வந்தியா, உங்கள் மாமா கல்யாணத்துக்கு கூட வேற யாரும் வரையில உங்கள் வீட்டிலேருந்து, ஆனால் நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன், வாங்க வாங்க. ஆமாம் சொல்லி காட்ட மாட்டேன்ட்டு இந்த 5 நிமிஷம் சொல்லி காட்டிட்டேன். வாயை வச்சு கொடுக்க மாதிரி கொட்டிக்கிட்டே இருந்தால் எவன் வருவான், யாரும் வரமாட்டோம். நம்மளை கண்டு இவ்வளோ நேரம் பதிலும் பேசலாம், ஒன்றும் சத்தமும் இல்லை. இப்போ டவுனை மட்டும் மெதுவாக கண்ணை திறந்து பார்த்துட்டு காக்கா காக்கா நடிச்சுக்கிட்டீப்பா. என்ன செய்யமா, அங்கே கடையை விட்டுட்டு வர முடியாது, நம்ம தான் பார்த்துக்கணும் கடையை, அதான் வரைய இலையில. என்ன ஆமாம், என்னமோ மூத்தவளுக்கு மாப்பிளை தூக்கி வச்சுட்டு மாதிரி தான், கேட்டால் மாப்பிளை தரமாட்டா, ஒரே வயசாகிதான் அடுத்தடுத்த வயசாகிக்குதுன்னு. சரி இளையவளுக்கு தாங்கோண்டா அதுவும் தரமாட்டா, எல்லாம் ஆளை பார்த்து கொடுத்த பணத்தை பார்த்து தான் கொடுப்பாய்ப்பா. சும்மா அக்கறை ஆகிற மாதிரி விசாரிக்கிற நடிக்க மட்டும் வந்துடுவா. மச்சி அவள் பரிசை ஆகிக்குது, அதான் வரையில. ஆமாம் இருக்கிறான், கை கால்லாம் ஒரே அசத்தி, உடம்பே சரியில்லை. ஆமாம் என்ன செய்யும், எல்லாம் நம்ம தான் செய்ய வேண்டியதாகிக்குதுமா ஒவ்வொன்றும். மச்சான் லாத்தா வந்து டயர்டாக இப்பயோ பாவம் நின்றுட்டே இருக்கல, வீட்டை க்ளீன் பண்ணி வைக்க சொன்னில, க்ளீன் பண்ணி வச்சிட்டோம், சாவி இங்கே தான் இருக்குது, எடுத்து தரவா இல்லை சாப்பிட்டுட்டு போறீங்களா? இப்போ சரிட்டு இல்லைம்மா, நான் குளிச்சுட்டு வந்து ட்ரெஸ் மாற்றிட்டு வந்து சாப்பிடுவேன், இல்லைன்னா அப்படியே அசந்து படுத்தினா வெளியவே போயிடலாமே போயிடும். சரி மச்சான் பார்த்துக்கோங்க. லாத்தா ஹீட்டரு ஏசிலாம் போட முன்னாடி பார்த்து யூஸ் பண்ணுவோம், ரொம்ப நாள் ஆகிட்டு பற்றியில நீங்கள் யூஸ் பண்ணி, அதனால் அதெல்லாம் யூஸ் பண்ண முன்னாடி பார்த்து தான் யூஸ் பண்ணுங்க. ஆமாம் நான் அமிதா நல்லவளமாக பேச தான் செய்கிறா, அப்படியே நடிச்சு நடிச்சு இவட்ட மாப்பிளையும் எடுத்துட்டாவே. ஆமாம் அவட்ட கொல்ல பணம் ஆகிக்குது, இவட்டையும் கொல்ல பணம் ஆகிக்குது, பணம் பணத்தோட தான் சேரும். உமேரா ரெடி ஆகிட்டு நீங்கள் வா, ஹபீபா மச்சி வேற வரையலை அதை பற்றியா, அதனால் இங்கே காக்காவுக்கு திங்ஸ்லாம் கொஞ்சம் பேக் பண்ண வேண்டியது, பூச்சப்புக்கு நம்ம ஒன்றா உட்காந்து பேக் பண்ணுவோம். ஆ ஓகே லாத்தா. பெரியப்பா பெரியப்பா நாட்டி உங்களெல்லாம் பார்த்தே ரொம்ப நாள் ஆகுதுங்கோ. அடியண்ணா பெரியப்பா நாட்டின்ட்டு என்ப்பா, என் பிள்ளைலாம் சாச்சப்பா நாட்டின்னா கூப்பிட்டுக்கிறேன், சாட்சியும் தானே கூப்பிட்ற, அவன் நீ என்ன பெருமாண்டே கூப்பிடு. சரி பெரியம்மா. சரி வாங்கோ நம்ம போய் ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு வருவோம். அடியா அமிதா. ஆ மச்சி சொல்லுங்க. அடியா இப்போ மட்டும் சொல்லையா, கழுத்தையும் கையிலையும் நகையும் காப்புமா போட்டுக்கிறா, அப்படி ரூபாய் இல்லை 24 மணி நேரம் பஞ்சப்பாட்டு தடி பாடுவாய்வா? அம்மாடி ஒரு வழியாக அந்த சோஃபாவுக்கு விடுதலை கிடச்சிட்டு சோஃபா விட்டு வைதா மாமி இழப்பிட்டோ. ஃபங்க்ஷனுக்கு வரால நகையை கொண்டு வரணும், கையில் கொண்டு வர முடியுதுங்க, திருட்டு பயமாலாம் ஆகிக்குது, அதனால் கழுத்துலையும் கையிலையும் போட்டு வந்திப்பாளையும். காக்காவை சக்கையாக புழிஞ்சி சாணியாக அள்ளி நகையாக போட்டுக்கிட்டா போலையடி. சரி ரெண்டு பிள்ளைகள் ஆவிட்டே, அதனால் நகையை தான் சமைச்சிப்போ, அதை கல்யாணம் முடிச்சு கொடுக்கணுமாங்க. அடே இவன் மொட்டைக்கையும் மொட்டைக்கழுத்து மாதிரி கிடந்தா, இது உமா வீட்டில் கல்யாணத்தை முடிச்சு இவ்வளோ வெளியானப்பனா போதுண்டி, மாப்பிள்ளையை கிடச்சி சரின்ட்டு ஒரு அமுக்க அமுக்கி கல்யாணத்தை முடிச்சு விட்டாளுவோ, ஒன்றும் இல்லாத மட்டையில் தானடியா? அடே ஓ தேங்காயை உடைக்கிறோன்னு எல்லாரும் தேங்காய் உடைக்கிறோம், சரட்டை உடைக்கிறா ஓடியே, கவரிங்காயிக்குமா நம்ப முடியல, முன்னாடி கவரிங்க போட்டு மினுக்குனாவே ஒரு காலத்தில். வயதாமச்சி ஏற்கனவே வெயிலில் கருத்து போய் இருக்கிறாங்கோ, நீங்கள் வேறு கருத்து சொல்லி சாவடிக்காதீங்க, அடுப்பங்கல வேலைக்கு போயிட்டு வரேன்.
அடிபட்ட சைக்கிள் கேப்ல என்ன ஏத்து பேசி போட்டு போயிட்டா முடியவ. ஒரே சிரிப்பா இது. அடி ரம்ல நில்லண்டே. சொல்லுமா. அடியா கொஞ்சமாச்சு பொறுப்பீங்க. குச்சி கை குச்சி காலி மாதிரி இருக்கிற, கல்யாணம் பொண்ணு மாதிரி இருக்கிற, காஞ்ச கருவாடு மாதிரி இருக்கிற. அடி வாங்கி வச்சுக்கிறனா காய மருந்து எடுத்து திண்டு தொலைய மாட்டியா? இடையிடமா வாங்கி போட்டு எப்பவும் பூசணம் பூத்துதான் கிடக்குது. எங்கடா கிடக்குதுன்னே தெரியல. ஒரு நேரம் அலமாரியில கிடக்குது, ஒரு நேரம் கட்டில் கீழே கிடக்குது, பெருக்கி எடுக்கிறப்ப வந்து அவ்வளோ பூசணம் பூத்து கிடக்குது. திங்காம நாசமாக்குடி அடி தொட்டையெல்லாம். காயந்தனமா திங்கணும், இந்த காயத்தை திங்குறேன். அடியா காயத்தை திங்குறேன்னு எங்கடா போறேன்? ஒரு துணியை காயப்பட்டு துணி எடுத்துட்டு சொன்னேன், மேகம் கூறு போட்டு நீங்க மலைக்கெல்லாம் உழுந்துட கூடாது, அவ்வளோ நினைஞ்சு போயிடும். எடுக்க மாட்டியா துணியை? அம்மா நீங்கள் தானே காயத்தை போய் தின்னுண்டியோ, அங்கே போகலான்னு பார்த்தா மெத்தையில் காயப்பட்ட துணி எடுத்துகிட்டு வாங்குறியோ. முன்னாடி போனால் முற்றியோ, பின்னாடி போனால் எத்துறியோ, என்ன தானே செய்யோ? முற்றுறோ எத்துறோ? அம்மாவும் பூம்பு மாடானா? அத்தான் எனக்கும் புரியல, சந்தேகமாக இருக்குது. அடி மறந்துடாத, எடுத்துகிட்டு வந்து போடு துணியை. ஐயோ ஃபோன் அடிக்கிறாலே என்ன விஷயம்? சரி நம்ம பேசிட்டு போய் துணி எடுப்போம், ஒன்றும் அவசரமில்லை. வெயில் பல்ல தான் இழிச்சிட்டிக்குது. அம்மாவுக்கு மட்டும் எங்கே என்ன மழை மேகம் கண்ணில் பட்டுச்சோ. ஹலோ அம்மா. அடிச்சுட்டு வச்சிட்டேன். ஏம்மா இப்படி பண்ணுறாளோ? நல்லதா போயிட்டு காக்கா வந்துட்டான். காக்கா எங்கே போது? உமேரா வந்திக்கிறா. சோமாக்கிறியாம்மா? நல்லா இருக்கேன் காக்கா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? இருக்கிறம்மா. காக்கா காக்கா உனக்கு பூச்சப்புக்கு தான் எல்லாம் ஒட்டிட்டு இருக்கிறோம். அட பேப்பர் காண மாட்டேங்கிறா, கொஞ்சம் டிரான்ஸ்பரன்ட் ஷீட்டு அப்படி ஸ்டிக் பண்ணி விடுற மாதிரி வேணும். அதுமாதிரி அசைன்மெண்ட் போட்டுவோம்ல அந்த மாதிரி கலர் பார்டர் மாதிரி வேணும்டா, அதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டாடா. அடி நீ வேற, நானே நொண்டிக்கிட்டு வந்துட்டு இருக்கிறேன், நீ வேற நேரம் கட்ட நேரத்தில் அது வாங்கிட்டு வா, இது வாங்கிட்டு வாங்க. நொண்டிட்டுக்கிறியா? அடே மாட்ட சொல்லவா? நல்லா இப்போ சும்மா இருக்கியாளிமா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிரும். கத்திட்டிக்காத, நான் போய் படுக்கிறேன் கொஞ்சம். இது எங்கே போய் உளுந்து பிறண்டுட்டு வரா? மூஞ்சிலாம் கண்ணி போய் கிடக்குது. இப்போ யார்கிட்ட வாங்கி கேட்கலாம் ஹாலிமா? இரு ஹுமைரா, அதுக்கு நமக்கு ஒரு ஆள் இருக்குது. மச்சான் மச்சான். சொல்லு ஹாலிமா. மச்சான் பாதி இது பேக் பண்ணுறோம்டா, கொஞ்சம் இதுக்கு டிரான்ஸ்பரண்ட் பேப்பர் தேவைப்படுது, ஸ்டிக் பண்ணுற மாதிரி பேப்பர். சரியா? கூடவே வந்துட்டு நம்ம அசைன்மெண்ட்டுக்கெலாம் ஒட்டுவோமே, கலரில் வந்துட்டு பார்டர் வைப்போமே, அதை மாதிரி கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு வாடா. கூடவே ஒரே ஒரு டைரி மிக்ஸில் வாங்கிட்டு வாங்க. வேலை ஆனோன்னு மச்சான், இல்லைன்னா மூசா வாடா போடா. வட்ட கண்ணை? வட்ட கண்ணு தானடா, அதனால உன வட்ட கண்ணன்னு சொன்னேன். மச்சான் யார் வந்திக்கிறான்னு பார்த்தியா? ஆமாம் வந்திருந்தாலே பெரியமாம்மா பார்த்தனே. ஆமால்ல, உனக்கு தெரியாதுல்ல, ஏஜ் அட்டன் பண்ண டைமில் நாங்களாம் பார்த்தோம், அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை இவ்வளோ நாங்களும். ஹுமைராடா. அப்படியா? காக்கா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஆமாம்மா. சரி நான் வாங்கிட்டு வரேனா? இரு ஹுமைரா, உனக்கு எதாவது வேணுமா? டைரி மிக்ஸுக்கு வேறு எதாவது வேணா சொல்லி விடு. எனக்கு எதுவும் வேணாம், பரவாயில்ல. சரி போகிறேன். என்ன செய்ய, வெயில் மண்டையை பொழக்குதுடி. எனக்கா போக மாட்டியா நீ? பா இந்த ஒரு வார்த்தையே சொல்லியே கவுத்துறேன், இந்தா போயிட்டு வரேன். பாரு இந்த குட்டியில ஹிக்குமத்தை. மச்சான் மச்சான் கையில போடுது. நம்ம ஒரு குட்டியை பாரு, கொஞ்சமாச்சும் அறிவிக்குத. மச்சானை போய் காக்கான்னு கூப்பிட்டுடி. என்னத்தை போட்டு இந்த இது மஜனோட வச்சு மாறடிக்கோண்ணா? ஒரு ஹிக்குமத்தும் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. மாதிரி ஹலிமா குட்டி என்ன ஹிக்குமத்தா இருக்குது? அது வேணும் இது வேணும்னு கேட்குது பாரு. என் குட்டியில் அது வாய்ஸ் எடுத்தது, அது வானா இது வானா எது வானான்ட்டு வாப்பாட்டை வந்து ஆடிட்டு கிடக்கும் மஜனோட. உமேரா அடியா. அம்மா சொல்லுங்க. சொல்கிறோம் சுரைக்கா குப்பிலேன்னு. ஏ பேமட்டே, ஏன்னா மச்சானை காக்கான்னு கூப்பிடுற? மாமி மாவும் மச்சான்லடி. அலிமாவுக்கு எப்படி மச்சானோ அதே மாதிரி அதே உரிமை உனக்கி இது. உனக்கி மச்சான் தான். அம்மா எனக்கு காக்கா இல்லை பார்த்தீங்களா, அதான்
முறைய மாத்திக்கிட்டே ரோஸ் மட்டை. எப்பவுமே திட்டிகிட்டே இருப்பாங்க, ஏதாச்சும் சொல்லி. அம்மானாலே அப்படித்தான், எல்லாம் சொல்லிகிட்டே தான் இருப்போம். எல்லாத்தையும் கேட்டுகிட்டே இருந்தால் நம்ம மண்டை சூடாயிரும். கேட்குறத கேட்டு கே உச்சத்தை இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டு அமைதியாக வைக்க வேண்டியதான், ஒன்றும் சொல்லக்கூடாது. ம், கரெக்டு தான். ஆமாம், நீ 12th உனக்கு ரிசல்ட் வந்திருக்கும் தானே, எத்தனை மார்க் எடுத்தாமடா? அது 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 வந்து மறந்துட்டு, நான் அப்புறமா பார்த்து சொல்கிறேன். மறந்துட்டா? இப்போ தானே ரிசல்ட் வந்துச்சு, என்னன்னு தெரியலையே. சரி ஓகே, நீ அப்புறமா பார்த்து சொல்லு. ம், ஓகே ஹலிமா. ஹலிமா, அப்புறம் நீங்கள் ப்ராடக்ட்லாம் சேல் பண்ணேன்னு சொன்னீங்க, அதில் எனக்கு கண்ணாடி போட்டு போட்டு ஒரே கருவளையமாக இருக்குது. கருவளையத்துக்கு ஏதாவது இருக்குதா உங்ககிட்ட? ஏ இல்லை, நம்மக்கிட்ட ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு செல்லர் ப்ராடக்ட் அது, ஆலோவேரா அண்டர் ஐ ஜெல்லுன்னு சொல்லிட்டு நல்ல ஆர்கானிக் ப்ராடக்ட், செம்ம ரிசல்ட் இருக்கும். அதை போட்டு பார்த்தோன்னே தெரிய ஆரம்பிச்சிடும் ரிசல்ட்டு. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வாங்கியிருந்தோம், நல்ல ரிவ்யூஸ் வந்த ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் அதுவும். அதே மாதிரி பிபி க்ரீமும் உனக்கு தரேன், நீ யூஸ் பண்ணி பாரு, ரெண்டுமே செம்மையாக இருக்கும். இதை போட்டு நைட்டு போட்டு அண்டர் ஐ ஜெல்லில் போட்டு தூங்கிடணும். எப்பப்போ தூங்குறியோ அப்போலாம் அப்ளை பண்ணு, உனக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். அது மாதிரி பிபி க்ரீம் எப்போல்லாம் வெளியே போகிறியோ அப்போல்லாம் யூஸ் பண்ணு. அந்த அந்த முகத்தில் இருக்கிற கண்ணு கீழே இருக்கிற டார்க்னஸ் மட்டும் இல்லை, எங்கெங்கெல்லாம் டார்க்காக இருக்குதோ, வாயை சுற்றி சைடில் கணத்தில் நாடியில் எல்லாமே போயிடும். வேணா ட்ரை பண்ணி பாரு. ஓகே, எனக்கு லிப்பாமும் வேணும். லிப்பாம் இருக்குது தானே? எல்லாமே இருக்குது, எல்லாம் 50% ஆஃபர் ரேட்டு வேறு. நீ வா வா, நான் உனக்கு காமிக்கிறேன் அப்புறமா. ஓகே அலிமா. ஆ, அதே மாதிரி மக்களே, வீடியோ பார்த்துருக்கிற உங்களுக்குலாம் என்ன பண்ணணும்னு தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக்கை போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு வீடியோ பிடிக்குது, அடுத்தடுத்த வீடியோஸ் போடணும் அப்படின்னு எங்களுக்கும் தெரியும். உங்களுக்கு எந்தளவுக்கு வீடியோ பிடிக்குதுங்கிறத காமிக்க லைக் தான் முக்கியமான விஷயம். ஸோ லைக் போட்டு மறக்காமல் பாருங்கள். கீழே கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சின்னு சொல்லுங்கள். நிறைய பேர் ரெகுலராக கமெண்ட் பண்ணுற ஆட்களை கமெண்ட் செக்ஷனில் காணோம், நாங்களும் கண் தேடிட்டு இருக்கிறோம். ஸோ ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறவோ, எப்போ போல் கமெண்ட் பண்ணுவோம். உங்கள் கமெண்ட் பார்க்க தான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் உற்சாகமாகவும் இருக்குது. அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் நச்சு வைங்க, எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. சரியா, இன்ஷால்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.